The reason why I'm making this video in the first place is that I just wanted to get it off my chest. In other words, ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு கூட சொல்லலாம். என்னன்னா, I had an acquaintance who was born and who grew up in the very place called Tamil Nadu, claiming that she could barely understand or speak Tamil. ஆச்சரியமா இருக்குல்ல? கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்களேன். உங்க பேர் என்ன? என் பேர் விக்னேஷ். விக்னேஷ் என் பேர் ஜோஷ். தமிழ் மொழி எவ்வளோ பரவி இருக்கு. How did you learn Tamil? I was in Kanyakumari. Kanyakumari? For 10 months. Okay, that's good man, that's good. 10 masam? 10 masam, that's perfect. That's perfect. Now watch this clip please. வாங்க 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 வாங்க. கன்னியாகுமரியில இருந்த வெள்ளக்கார அண்ணன் தமிழ்நாட்டுக்கே வந்தது இல்லாத இந்த சைனீஸ் அக்கா தமிழ் பேசுறாங்க. செமஸ்டர் அப்ராட் ப்ரோக்ராமில் ஒரு ஷார்ட் ஸ்பேன் சென்னை லோயலா காலேஜில் படித்த ஜாப்பனீஸ் அக்கா தமிழ் பேசுகிறாங்க. ஆனால் ஆன் தி அதர் ஹேண்ட், தமிழ்நாட்டிலேயே பிறந்து 32 வருஷம் தமிழ்நாட்டிலேயே வாழ்ந்த, இந்தியன் இங்கிலீஷில் சொல்லணும்னா பட்லர் இங்கிலீஷ் பேசுகிற நம்ம அக்காவுக்கு டேமில் கான்ச் கான்ச் தான் தெரியுமா? ஐ ஆல்ரெடி டோல்ட் யூனா இட்ஸ் பிகாஸ் வி ஓன்லி ஸ்பீக் இங்கிலீஷ் அட் ஹோம்னா. நீங்கள் எத்தனை இங்கிலீஷ் மூவிஸ் வெப்சீரீஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எதுலையாவது எந்த கேரக்டர் அது ஐ டோல்ட் யூனா ஆன்சர் மீனா அந்த நானு சென்டென்ஸை முடிச்சு பார்த்துருக்கீங்களா? மாட்டிங்க. ஏன்னா அது இங்கிலீஷே இல்லை, அது இந்தியனைஸ்ட் இங்கிலீஷ். எக் பிளான்ட்டை பிரின்ஜால்னு சொல்கிறதும் ஓக்ராவை லேடிஸ் ஃபிங்கர்னு கூப்பிட்றதும், நீங்கள் நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸில் போய் சொன்னால் லிட்ரலி தி வுட் ஹவ் நோ க்ளூ வாட் யூஆர் டாக்கிங் அபவுட். யூஎஸில் வால்மார்ட்லேயோ இல்லை ஏதோ ஒரு க்ரோசரி ஸ்டோரில் போய் கேட்டு பாருங்கள், வேர் இஸ் லேடிஸ் ஃபிங்கர், வேர் இஸ் பிரின்ஜால் அப்படின்னா தேல் பி லைக் ஒத் ஹெக் இஸ் ஈஸி. ஸோ நாம் இங்கிலீஷ்லேயும் வரக்குற தமிழ்நாட்டில் பிறந்து தமிழும் தெரியாதான், அப்போ நம்ம ஒரு தற்கொலையும் தானே அர்த்தம் இல்லையா? அந்த மூணு கிளிப்ஸும் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு தான் காட்டினேன். யூடியூப்ல போய் சும்மா ஃபாரினர்ஸ் ஸ்பீக்கிங் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்களேன். யூ வில் ஃபைண்ட் அ மீடியட் ஆஃப் வீடியோஸ் வேர் ஃபாரினர்ஸ் ஸ்பீக் தமிழ் அண்ட் சிங் தமிழ் சாங்ஸ். அதில் பாதி பேர் தமிழ்நாட்டுக்கே வந்ததில்லை, மீதி பேர் ஃபியூ வீக்ஸ் டு அ ஃபியூ மந்த்ஸ் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அவ்வளோ ஏங்க இந்த ஸ்கேம் கால் பண்ணுற நம்ம வடக்கன்ஸ் எங்கேயோ உட்காந்து தமிழ் கற்றுக்கிட்டு உங்கள் கார்டு பிளாக் ஆகியிருக்கு, உங்கள் கார்டு மேலே உள்ள 16 நம்பர் சொல்லு சார், அவனுக்கு தெரிஞ்ச தமிழில் அழகாக பேசுகிறானே. அண்ட் ப்ரவுட் தட் ஐ ஹாவ் அ நேட்டிவ் ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ். பட் அதுக்காக பிறந்து வாழ்ந்த மண்ணில் உள்ள லாங்குவேஜ் தெரியாதுன்னு சொல்கிறதுல என்ன பெருமை இருக்குது? இல்லை தமிழ் தெரியும்னு சொன்னால் தான் என்ன அசிங்கம் இருக்குது? இல்லை எனக்கு புரியல, எனக்கு 2 லாங்குவேஜஸ் தெரியும், 4 லாங்குவேஜஸ் தெரியும்னா தான் அதெல்லாம் பெருமை. இங்கிலீஷ் தெரியாதுன்னு கூட சத்தியமாக பரவாயில்லைங்க, தமிழ் தெரியாதுன்னு சொல்கிறது தான் யூ மஸ்ட் ஃபீல் எம்பாரஸ்ட். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாகவதெங்கும் காணோம், பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் நிகழ்ச்சி சொல்ல பான்மை கட்டு நாமது தமிழரனை கொண்டிங்கு வாழ்ந்திடுதல் என்றோ சொல்லீர் தேமிகித தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு என் பாட்டை உண்டாசக்கவிஞர் சுப்பிரமணிய பாரதி சொன்ன அந்த பாட்டை நினைவு கூர்ந்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க தமிழ், வளர்கள் தமிழ்நாட்டு. தேங்க்யூ, ஹாவ் அ குட் ஒன், பீஸ்.